அனைவருக்கும் வணக்கம். யார் தமிழர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசுகிறதுக்காக வாய்ப்பளித்த வீகம் சேனலுக்கு எனது நன்றி. இன்னைக்கு யார் தமிழர் அப்படின்னு கேட்டாலே நமக்கு அரசியல்வாதி ஞாபகம் தான் வரும். காரணம், இது திராவிட கழகமா இல்லை திராவிட கழகங்களோட கிளையா இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறவங்களா அப்படிங்கிற சிந்தனை தான் வரும். ஏன்னா யார் தமிழர்கள் அப்படிங்கிற பார்வைக்குள்ளே போகணுன்னா தமிழர்களோட வரலாறு, இலக்கியம், மொழி, ஆளுமை, கலை, இன உணர்வு, பண்பாடு, தமிழர்களுடைய மொத்த பொருளையும் பார்க்கறது தான். அப்படி பார்க்கும்போது தமிழர்கள் கிட்டத்தட்ட 500,000 ஆண்டுகள் முன்னாடி ஒரு பழங்குடி இனம், அதாவது தமிழர்கள் ஒரு பழங்குடி இனமாக இருந்திருக்காங்க. இந்த தொல்காப்பியெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பிற்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னு தொல்லியல் துறை ஆய்வில் வந்து நமக்கு சொல்லப்படுது. நம்ம கேட்கலாம், தமிழுக்கு மட்டும்தான் இலக்கியம், வரலாறு, பண்பாடு இதெல்லாம் இருக்கா, மற்ற யாருக்குமே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எகிப்தின் இறந்தோர் நூல் மிகவும் புகழ்பெற்றது. அதேமாதிரி சீன போர்க்கலை இலக்கியம் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்கம் இலக்கியத்தில் காதல், மரியாதை, சமாதானம், வெறுப்பு, இழிவு போன்றவற்றை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப பங்காற்றுவாங்க பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவங்களாம் பங்காற்றுவாங்க. இந்தியாவில் அதுமாதிரி வேதங்கள் ரிக்கேஜூர், சாம, அதர்வன போன்ற வேதங்கள் வந்து புகழ்பெற்றவை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, தமிழ் மொழியை போல் பழைய தொன்மையான மொழிகள் இருந்திருக்கு. அந்த வழியில் தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி அப்படிங்கிறதால தான் இதை நம்ம பேசுகிறோம். அதனால் நம்ம தமிழ் மொழியோட அடையாளத்தோடு நம்ம வாழறது தான் நமக்கு பெருமை. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அதிலிருந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் வரையில் இவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் வந்து கை கோடாரி, வெட்டுக்கத்தி இவையெல்லாம் வந்து கீழே தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்டது பூமிக்கு அடியில். அதாவது சென்னையிலிருந்து வடமேற்கு பகுதியில் உள்ள சித்திரம்பாக்கம் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. கிமு கிறிஸ்து முன்பு 3000 ஆண்டுலேருந்து 600 ஆண்டுகள் வரைக்கும் இந்த தமிழ் மண்ணில் பழங்குடி மக்களே இவங்களாம் ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. களப்பிரர் ஆட்சி வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் களப்பிரர் ஆட்சி இருக்கும்போது மௌரிய சாம்ராஜ்யமும் இருந்திருக்கு, நம்ம சேர சோழ பாண்டியர்களுடைய சாம்ராஜ்யமும் இருந்திருக்கு. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக களப்பிரர்கள் உள்ளே போந்திருக்காங்க. அவங்க களப்பிரர்கள் வந்து பாலி மொழியை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சைன சமயம், பௌத்த மதத்தை ஆதரிச்சிருக்காங்க. இவங்க ஆண்டதுக்கான தடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொன்னு அமராவதி பக்கத்தில் பூலாங்குறிச்சியில் கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கப்பட்டது. அதனுடைய ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 442 ஆண்டுகள் ஆயிருக்கும். அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்படி தக்காண பீடம் வந்து மௌரிய பேரரசினுடைய ஒரு அங்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேந்தர் என்று அழைக்கப்படும் வேளிர், கிழார், மன்னர் இப்படி பெயரிட்டப்பட்ட இவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து இந்த தமிழ் பழங்குடி இன மக்களை தலைவர்களாக இருந்து ஆண்டிருக்காங்க. அதாவது அசோக பேரரசின் கீழ் வந்து இல்லாத அரசெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்களோடு அவங்கள இணைச்சிக்கிட்டாங்க. 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பியர்களுடைய ஆட்சி வந்து நடைபெறுது. அதை வந்து இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர சோழ பாண்டிய பல்லவர்களுடைய ஆட்சி காலம் வந்து பொற்காலமாக வந்து கருதப்படுது. அப்புறம் 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விஜயநகர அரசு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிசாம்தீன் மற்றும் நவாபுகளின் ஆட்சிகள் வந்து நடந்திருக்கு. 1947 வரைக்கும் ஆங்கிலேயர் ஆண்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி என்ன நடந்ததுன்னு கேட்டால், நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த தொய்வை இவங்க சரி பண்ணுவாங்கன்னு நினச்சா பண்ணலை. மாறாக என்ன பண்ணாங்க, கவுண்டர் மணி காமெடி மாதிரி, யாருமே நல்லது செய்யலை, நாம ஏன் நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்து இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால், நமக்கப்புறம் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நாடுகள்லாம் ரொம்ப அளவில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது. நம்ம பழைய காலங்களிலே போதுமான அறிவியல் தொழில்நுட்பமெல்லாம் நம்ம அடைஞ்ச வளர்ச்சி பார்க்கும்போது இப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமானா இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த அரசியல்வாதிகள் யாருமே வந்து நமக்கு தேவையான சரியான பாதையை வந்து வழிகாட்டலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் திராவிட கழகங்கள் ஆட்சியை பிடிச்சிது, திராவிட கழகங்களுடைய கிளையை ஆட்சியை பிடிச்சிது. நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினைவாதம், ஏற்றத்தாழ்வு, பொருளாதார பிரச்சனை தீர்த்தாங்கன்னா எதையுமே தீர்க்கலை. அதுதான் உண்மை. மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிவினைவாதத்தை அதிகப்படுத்தி அதிலிருந்து அரசியல் ஆதாயத்தையும் திருட்டையும் அதிகப்படுத்துகிறாங்க. கேட்டால், இப்போ ஒரு தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க, நீ 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ வந்து கன்னட தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ 500,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் உங்களால் பிரிக்க முடியுமா? முடியாது. அதனால் நாம் யாரையுமே வந்து இவர் தமிழர்னு குறிப்பிடவோ வரையறுக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. யாரெல்லாம் தமிழுக்கு வந்து பாடுபட்டிருக்காங்களோ, தமிழ் மீது கொண்ட பற்றினால் அவங்க தமிழை நேசிக்கிறாங்களோ அவங்கள நாம் ஆதரிக்கணும். நாம் யாரையும் வந்து தமிழர் அல்ல அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் இல்லை, நம்மளால் பிரிக்கவும் முடியாது. தமிழரை
தமிழையும் ஆதரிக்கும் அனைவரையும் நாம் தோழர்களாக ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் சரியான தீர்வு. சரி, நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய குழந்தைங்களுக்கு குறைஞ்சபட்சம் தமிழ் மொழியில் பேச சொல்லி கொடுக்கணும். இல்லைங்க, நான் வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சிட்டேன், கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்டேன் அப்படின்னு தமிழ் தெரியலன்னா எழுத்து மொழியில் இல்லைனாலும் வாய் மொழியில் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால், நாம் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனால் எடுத்த உடனே என்னை வேலையை பற்றி மட்டும் கேளுங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்மளை வந்து நம்ம பேர் என்ன, ஊர் என்ன, அப்பா யார், அம்மான்னு கேட்டான், அவங்கள்ட்ட போய் ஏங்க வேலைக்கு தானே வந்திருக்கேன், வேலையை பற்றி கேளுங்கன்னு சொன்னால் நம்ம ஏன் நம்மளுடைய அடையாளத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிட்டி தெரியணும். ஐடென்டிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒர்க்கே பண்ண முடியும், ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும். நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடையாளம் தேவை. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம தெரிஞ்சு வைக்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் தமிழ் மொழி நம்மளுடைய அடையாளம், அதை நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். 5 லட்சம் ஆண்டுகள்லேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய மொழி தொன்மையான மொழி கடந்து வந்திருக்கு. காரணம், நம்ம மொழியை வந்து நம்மளுடைய மூதாதைகள் உருவாக்கி அதை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்ற வேண்டிய நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.